வெப்துனியா நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஜூன் மாதத்திற்கான பலாபலன். முதல்ல ஜூன் மாதத்தினுடைய பலாபலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரங்களை பார்த்துடலாம். இந்த மாதம் தொடங்கும் போது ரிஷப ராசியில சூரியன், மிதுன ராசியில சுக்ரன் வக்ரமாக மற்றும் புதன் ராகு, தனுசு ராசியில சனி வக்ரமாக கேது, மகர ராசியில குரு வக்ரமாக, கும்ப ராசியில செவ்வாய் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை 4ஆம் தேதி ரிஷப ராசிக்கு வக்ர நிலையிலேயே சுக்கரன் பெயர்ச்சி ஆகிறார். 5ஆம் தேதி புதனுடைய வக்ரமானது ஆரம்பிக்கிறது. 15ஆம் தேதி மிதுன ராசிக்கு சூரியன் செல்கிறார். 18ஆம் தேதி மீன ராசிக்கு செவ்வாயினுடைய மாற்றமானது அமைந்திருக்கிறது. 20ஆம் தேதி வக்ர நிலைமையில் ரிஷப ராசிக்கு புதன் மாற்றம் அடைகிறார். 26ஆம் தேதி புதனுடைய வக்ர நிவர்த்தி, 30ஆம் தேதி சுக்கரனுடைய வக்ர நிவர்த்தி. இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசி நாதன் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் 19ஆம் தேதி செவ்வாயினுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. வாக்கு வன்மை அதிகரிக்கும். உங்களுடைய சொல்லிலும் செயலிலும் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறிவிடும். குடும்பாதிபதி பாக்யாதிபதியே ராசிக்கு வர்றதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களுடைய சொந்த பந்தத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பலவிதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். எந்த ஒரு சூழலிலும் இருந்து வந்த ஒரு மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். புதிய தன்னம்பிக்கையுடன் இந்த மாதத்தினை நீங்கள் அணுகுவீர்கள். சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, அது மாதிரி சுகஸ்தானத்தை சரி பார்க்கறது, சுகம் அதிகரிக்கக்கூடிய மாதம். வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடைபெறும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் என்பது ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தினை நீங்கள் காண்பீர்கள், பெறுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை பாக்கியம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். இந்த மாதத்தில் தினமும் அபிராமி எந்தாதி சொல்லி அம்பாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.